குறிப்பா வந்து அவங்க மாயா அண்ட் பூர்ணிமா. ஓகே, அட்டாக் பண்றீல, போயிட்டு இருப்போம். எவ்வளவு அடிச்சாலும் சொரணாலமா நிக்கிறீங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வரேன், நீங்க வரவே இல்ல. மாயா பூர்ணிமாக்கா அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தோணுது. கப்ஸ் அண்ட் பிளேட் வந்து அவங்க வாஷ் பண்ணாலும் எங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. இது வந்து நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகுது சார். புரியல சார் எனக்கு இது. கடக்குது சார் அவங்களோட. அப்ப விக்ரம் ஃபேவரட்டிசம் பண்ணிருக்காரு சார். யாராரோ நண்பன் என்று ஏமாந்தனிஞ்சுண்டு. இவங்க ஹெட் சார், இவங்களோட ஃபாலோவர்ஸ் சார். அப்ப என்ன தலைவர் பொறுப்பு, நீ ஏத்துக்கணும். தலைவன் பொறுப்பா? எங்க சேர்ந்தவனே தலைவன் போய் தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? இவங்க சொல்றத அவங்க எல்லாம் செய்வாங்க சார். வாடா, ஏய் போடா, வாடா போடா. கழுவி விட்டாரா தெரியல. பூர்ணிமா சும்மா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் வாயப்பத்துனாரா, இல்ல சத்தம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாயப்பத்துனாரா? இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறேன்? அவர் பேரு விஷ்ணு சார். விஷ்ணு சொல்லாம கஷ்ணு புஷ்ணு, அவங்க ரெண்டு பேரும் மியூசிக். நீங்க அர்ச்சனா பேசினதுக்கு பதில் கவுண்டர் அட்டாக் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர, நான் பண்ணேன் பண்ணலங்கறத நீங்க சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட யாருமே டாஸ்க் பிரமாதமா பண்ணாரு, அதனால அவருக்கு ஓட்டு போட்டோம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 2.5 hours என்கிட்ட அதை பத்தி பேசினாங்க சார். ஆசப்பு தான் கொடுத்தாச்ச, இப்ப இவரு கொடுத்து பாப்போம் அப்படின்றது. இது என்ன எலெக்ஷன் தான?
அலிமெண்ட் தப்பு சார். என்னோட திறமை அடிப்படையில தான் சார். போன வாரம் கேப்டன் நீங்க தான், நீங்க அப்ப தலைவரா இருக்கும் போது இதை மாத்தி இருக்கணுமா வேணாமா? பேச போனாலே அது என் ஸ்ட்ராட்டஜின்னு முடிச்சிடறாங்க சார். யாரு உங்ககிட்ட சொன்னது? மாயாக்கா சொல்லிருக்காங்க சார், பூர்ணிமாக்கா. இத கூட மாத்த முடியல. என்ன தலைமைன்னு அவங்க கேட்டதுல கரெக்ட் தானே? அப்புறம் பேசலாமே. ஏழு பேருமே வந்து அன்னைக்கு ஜென்ஸ் தான் உட்கார்ந்து. நீங்க தான் மெம்பரும், நீங்க தான் இனிமே நான் வெளில வந்துடுறேன், எனக்கு பிடிக்கவே இல்லைங்க.